உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க தில்லி சென்றுள்ள அவர் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது குடியுரிமை திருத்தச் சட்டத்தினால் நடைபெற்று வரும் போராட்டங்களால் உள்ளாட்சித் தேர்தலுக்கு எந்த பாதிப்பும் வராது என்றார். இந்த சட்டத்தினால் இந்திய குடிமக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று கூறிய அவர், இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே அஇஅதிமுகவின் நிலைப்பாடு என்றார். இந்த சட்டத்திற்கு எதிராக சில கட்சிகள் வேண்டுமென்றே போராட்டத்தை தூண்டி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஜனநாயக முறைப்படி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தலாம், ஆனால் அத்துமீறினால் தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்தாா்.